வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3-7 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2s எனில் சைன் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ சைன் ஆஃப் எஸ் மைனஸ் பி ப்ளஸ் சைன் எஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எஸ் மைனஸ் சி ஈக்குவல் டு சைன் ஏ சைன் பி என நிறுவுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட மதிப்பு 2s கொடுத்துட்டாங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு சுருக்கணும், சுருக்கி வரக்கூடிய ஆன்சர் நமக்கு என்ன வரணும், சைன் ஏ சைன் பின்னு வரணும். சரியா, இதில் நம்ம 2 ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அந்த 2 ஃபார்முலா இங்கே எடுத்து எழுதியாச்சு. என்ன, சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி பை 2. இந்த 2 ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். சரி, முதல்ல நம்ம கொடுத்துருக்க எடுத்து எழுதிடுவோமா. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு 2s கொடுத்துருந்தாங்க, அதை 1 எடுத்துக்கிட்டோம். அதுக்கடையே இடது பக்கம், இடது பக்கம் இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம், சைன் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் எஸ் மைனஸ் பி ப்ளஸ் சைன் எஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எஸ் மைனஸ் சி. சரியா, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல பாருங்கள், சைன் ஏ சைன் பி இந்த ப்ராக்கெட்டை ஏன்னோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம பின்னு எடுப்போம், சைன் ஏ சைன் பி. அப்போது நமக்கு என்ன வரும், 1/2 ஃபார்முலா இருக்கிற 1/2 காஸ் ஏ மைனஸ் பி, ஏக்கு பதில் என்ன இருக்குது, எஸ் மைனஸ் ஏ, இந்த இதில் இருக்க மைனஸு பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் பி. சரியா, ப்ராக்கெட்டை கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் பி. சரியா, ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. நம்ம என்ன செஞ்சோம், இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா பயன்படுத்திடுங்க, ப்ளஸ் இப்போ இந்த ப்ளஸ் ப்ளஸ் 1/2 இதுக்கும் அதே ஃபார்முலா தான் பாருங்கள், சைன் ஏ இன்டு சைன் பி. அப்போ ஏக்கு பதிலாக எஸ்ஸு பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் சி. இந்த ஃபார்முலா பிரதியிட போகிறோம், 1/2 எழுதியாச்சு, காஸ் ஏ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், எஸ்ஸு, அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய மைனஸு பி, பிக்கு பதிலாக என்ன, எஸ் மைனஸ் சி. இந்த மைனஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸு பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் சி, அதுக்கடுத்து இந்த மைனஸ் மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி, ஏக்கு பதிலாக எஸ்ஸு ப்ளஸ் பி, பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் சி. சரியா, என்ன செஞ்சிட்டோம், ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி எழுதிட்டோம். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கேயும் 1/2 இங்கேயும் 1/2, அப்போ 1/2 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோம். சரியா, இப்போ பாருங்கள், இங்கே காஸ் எஸ் மைனஸ் ஏ, இந்த மைனஸை உள்ளே பெருக்குவோம், அப்போ என்ன வரும், மைனஸ் எஸ்ஸு ப்ளஸ் பின்னு மாறிடுமா, அதுக்கடுத்தது மைனஸ் காஸ், இங்கே சுருக்கி இல்லாமல் எது கேன்சல் ஆகும் பாருங்கள், எதுவுமே கேன்சல் ஆகாது இல்லையா. அப்போது எஸ்ஸு எஸ்ஸு கூட்டினோம்னா 2s மிச்சது அப்படியே தான் வரும், மைனஸ் ஏ மைனஸ் பி. இந்த 1/2 பொதுவாக நம்ம எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ் ப்ளஸ் காஸ் எஸ்ஸு அப்படியே வந்துடும், மைனஸ் உள்ளே பெருக்குமா, மைனஸ் எஸ்ஸு மைனஸ் சி, அதுக்கடுத்தது இந்த மைனஸ் காஸ் எஸ்ஸையும் எஸ்ஸையும் கூட்டினோம்னா 2s மைனஸ் சி. சரியா, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 காஸ் எது கேன்சல் ஆகும் பாருங்கள், இதாக கேன்சல் ஆகுமா, ப்ளஸ் எஸ்ஸு மைனஸ் எஸ்ஸு கேன்சல் ஆயிரும். அப்போது மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதினாலும் சரி, இல்லை பி மைனஸ் ஏன்னு எழுதினாலும் சரி, எப்படி எழுதிக்கலாம், பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாமா, பி மைனஸ் ஏ மைனஸ் இங்கே பாருங்கள் காஸ் 2s, 2s பதில் நம்ம எதை மாற்றிக்கலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு மாற்றலாம், கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2s பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மிச்சது அப்படியே வந்துடும், மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படியே வந்துடும், ப்ளஸ் காஸ் இங்கே எது கேன்சலாம் பாருங்கள், ப்ளஸ் எஸ்ஸு மைனஸ் எஸ்ஸு கேன்சலாக, மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் சி மட்டும் இருக்குது, மைனஸ் காஸ் ஆஃப் 2s. 2s பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு மாற்றிக்கலாம். அப்போ இந்த 2s பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு மாற்றிடலாம், இந்த மைனஸ் சி அப்படியே வந்துடும், ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 1/2
காஸ் பி மைனஸ் ஏ எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்தது மைனஸ் காஸ் இதில் எதை எது கேன்சல் ஆகும் பாருங்கள், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல். அப்போ மிச்சம் என்ன மட்டும் இருக்குது, சி மட்டும் இருக்குது, மைனஸ் காஸ் சி. சரியா, அதுக்கடுத்து வருங்க ப்ளஸ் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் டீட்டா தான். அப்போ இங்கே டீட்டாக்கு போல் சி இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் சி அப்படின்னா அது என்ன தான் வரும் நமக்கு, ப்ளஸ் காஸ் சி தான் வரும். சரியா, மைனஸ் காஸ் இங்கே எதை எது கேன்சல் ஆகும் பாருங்கள், ப்ளஸ் சி மைனஸ் சி மட்டும் கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்குது, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மட்டும் வரும். ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 1/2. இதில் எதாவது வேறு எதாவது கேன்சல் ஆகுமா, மைனஸ் காஸ் சி ப்ளஸ் காஸ் சி கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ, அதுக்கடுத்தது மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி. சரி, சுரி கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னா, காஸ் சி மைனஸ் காஸ் டி, அதாவது சிக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட்டு, டிக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட்டை நம்ம பயன்படுத்தணும். அப்போது காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே தான் வரும். நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். பாருங்கள், காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி பை 2 இந்த ஃபார்முலா தான். பாருங்கள், ஃபார்முலாவில் 2 இருக்கா, அந்த 2 அப்படியே வந்துடும். சைன் சி ப்ளஸ் டி, சிக்கு பதிலாக பி மைனஸ் ஏ ப்ளஸ் டி, டிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி பை 2. அதுக்கடுத்தது ஃபார்முலாவில் இருக்கிற சைன் டி மைனஸ் சி, டிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி, சிக்கு பதிலாக என்ன இருக்குது, பி மைனஸ் ஏ, மைனஸ் இருக்குது. அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். சரியா, பை என்ன வரும், 2. இப்போ எது எது கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிருமா. அதுக்கடுத்தது மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், சைன் ஆஃப் என்ன, எது கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். அப்போது பி ப்ளஸ் பி, ஒரு பி ப்ளஸ் ஒரு பி, நமக்கு என்ன வரும், 2b பை 2 இன்ட்டு சைன். இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி அப்படியே வந்துடும், மைனஸை உள்ளே பெருக்க போகிறோம். அப்போ மைனஸ் பி ப்ளஸ் ஏன்னு வரும் பை 2, இந்த ஆங்கிளுக்கு மட்டும் வகுத்தல் 2 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், சைன் 2 கேன்சல் ஆயிருமா, அப்போ சைன் பி இன்ட்டு சைன். இப்போ பாருங்கள், இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகுமா. அப்போ ஏ ப்ளஸ் ஏ, ஏவை ஏவையும் கூட்டினோம்னா 2a பை 2. இப்போது இதில் எது கேன்சல் ஆகும், இந்த ரெண்டு கேன்சல் ஆகுமா. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, சைன் பி இன்ட்டு சைன் ஏ. அப்படியே வரிசையை நம்ம மாற்றி எழுதிக்கலாமா, எப்படி, சைன் ஏ முதல்ல, அதுக்கடுத்து சைன் பி ரெண்டாவது. அப்போ சைன் ஏ இன்ட்டு சைன் பி, இதான் என்னது நம்ம நிரூபிக்க வேண்டிய வலது பக்கத்தோட ஆன்சர், ரைட் ஹேண்ட் சைட். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.